வணக்கம் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே ஓகே மேடம். மகேஷ், கூட எனக்கு துரோகம் செஞ்சவங்கிற குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம இங்க வந்து உட்கார்ந்துருக்க. மேடம், நீங்க என் மேல பயங்கர கோவத்துல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நிஜமா என் மேல இந்த தப்பும் கிடையாது. சத்தியமா நான் அப்பாவி. ஸ்னேகாவோட தூண்டில நான் விழுந்துட்டேன். உங்களுக்கு எதிராக தப்பு செஞ்சிட்டேன் மேடம். கேவலம் பணத்துக்காக தப்பு செஞ்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மேடம். அதே பணத்துக்காக திரும்ப அதே தப்ப செய்ய மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இப்ப கூட நீ ஸ்னேகாவுக்கும் மகேஷ்க்கும் நடுவுல தூது போகத்தான் இந்த வேலையில ஓட்டிட்டு இருக்கேன்னு நான் சொல்றது என்ன? நான் அதை நம்புறேன். மகேஷ் அதுக்குதானே உன வேலையில வச்சிருக்காரு. ஆமா, நீ என்ன மகேஷ்க்கும் ஸ்னேகாவுக்கும் நடுவுல புரோக்கர் வேலையை பாக்குற? மேடம், கொஞ்சம் டீசெண்டா பேசுறீங்களா? ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன்றதுக்காக ஒவ்வொரு தடவையும் அதே தப்பு பண்ணுவேன் நீங்க நினைக்கிறது முதல் தப்பு. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட எந்த ஈகோவும் பார்க்காம நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமாவும் நீங்க அந்த விஷயத்தை பெருசுப்படுத்துறது அதை விட ஒரு பெரிய தப்பு. யாருக்கும் தூது போகணும்னோ இல்ல வால் பிடிக்கணும்ன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ என் புருஷனையும் என்னையும் பிரிக்க பார்த்தவ. மரியாதையா இந்த வேலையை விட்டு நீயா போயிட்டா உனக்கு மரியாதை. அதான் நான் சாரி கேட்டுட்டேனே. நீ மன்னிப்பு கேட்டுட்ட என் மனசுல ஏற்பட்ட காயம் ஆறிடுமா? உங்க திட்டப்படி நானும் மகேஷும் டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிருந்தா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? என் வயிற்றுல வளர்ற குழந்தை எதிர்காலம் என்ன ஆயிருக்கும்? நீ இங்க வேலை செய்ய கூடாது. கெட் அவுட். இப்பவே இந்த நிமிஷமே நான் சொல்றேன், கெட் அவுட். ஐம் சாரி மேடம், அது சொல்ல வேண்டிய ஆள் நீங்க இல்ல, மிஸ்டர் மகேஷ். நான் மகேஷோட பொண்டாட்டி. அவர் பொண்டாட்டியோட பேச்ச நீ கேட்டா தப்பில்ல, ஒத்துக்கிறேன். அவருக்கு இன்னொரு பொண்டாட்டியும் இருக்காங்களே. நீங்க எந்த பொண்டாட்டிய சொல்றீங்க? ஓ, உனக்கு அவ்வளவு துணிச்சலா? அவ்வளவு தைரியமா? இந்த தைரியத்தை உனக்கு யார் கொடுக்கறான்னு எனக்கு தெரியும். நாளைக்குள்ள உன்னை இந்த வேலையில இருந்து எடுக்கிறனா இல்லையன்னு பாரு. ஆண்டவனே, இது ஒரு புது சோதனை. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். வந்து உங்களை பார்க்க சினேகமா வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ. ஹலோ செல்வி, நான் தான் புகழ்மணி பேசுறேன். சொல்லுங்க புகழ். என்ன பார்க்க ஸ்னேகா ஆபீஸ்க்கு வந்திருக்கா. இன்னும் அவ திருந்தலையா? அவ எதுக்கு அங்க வந்தா? வெயிட். அதுக்குள்ள ஆரம்பிக்காத. சம்பிரதாயமா பேசி அவளை நான் அனுப்பி வைக்கிறேன். அவளை சந்திக்க உன்னோட பெர்மிஷன் தேவை. சரி, சீக்கிரம் பேசி அனுப்பி வைங்க. தேங்க்யூ செல்வி. நானே வைஃபுக்கு ஃபோன் பண்ணி ஸ்னேகா வந்திருக்கத சொல்லிட்டேன். உங்களுக்கு என் வீட்டுக்கு போய் செல்வி கிட்ட வத்தி வைக்கிற வேலை மிச்சம். சாரி சார், அது வந்து இதோ பாருங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களால என் குடும்பத்தில் பெரிய குழப்பம்லாம் இருக்கு. உங்களை வேலையை விட்டு அனுப்புறது தான் எனக்கு ரொம்ப சுலபம். ஆனால் மன்னிச்சு விடுறேன். இனிமேலாவது உங்கள் வயசுக்கும் கௌரவத்துக்கும் ஏற்ற வேலையாக பாருங்க. போங்க, போய் ஸ்னேகா அனுப்புங்க. வாமா ரோஜா. ரோஜா ஒரு நிமிஷம். 6 மாசம் புள்ளத்தாச்சு பொண்ணு. வெளியில எங்க சுத்திட்டு வர? நான் தான் லஞ்சுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னல, அப்ப நீ எங்க போன? ஏ, உங்க ஆபீஸ்ல இருந்து அந்த மல்லிகா ஃபோன் பண்ணி நான் ஆபீஸ்க்கு வந்த விஷயத்தை உங்களுக்கு போட்டு கொடுக்கலையா? ஊர்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுக்க தான அவளை வேலையில வச்சிருக்கீங்க.
ஆபீஸ் போயிட்டு வரியா? கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனியம்மா. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஆபீஸ் போயிட்டு தாமா வரேன். இப்ப அது இல்ல பிரச்சனை. மகேஷ், என்ன கேட்காம நீங்க மல்லிகாவை ஏன் ஆபீஸ்ல சேர்த்தீங்க? ஏன் இப்படி பதட்டப்படுற? மல்லிகா மேல எந்த தப்பும் இல்லை. ஸ்னேகா ஆடின ஆட்டத்துக்கு மல்லிகா வெறும் அம்புதான். பாவம், ஸ்னேகா அடிச்சு உதச்சதுல அவ ரொம்ப நொந்து போயிருக்கான். தயவு செஞ்சு என்ன வேலையை விட்டு நிறுத்திடாதீங்கன்னு ரொம்ப கெஞ்சினா. சரி, போனா போட்டுமேன்னு வான் பண்ணி தான் வேலைக்கு சேர்த்திருக்கேன். சொன்ன போய் போதுமா? பொய்யா? ஆமா மாமா, இவர் இப்படி சொல்றாரு. ஆனா அந்த திமிர் பிடிச்ச மல்லிகா சொல்ற கதையே வேற மாதிரி இருக்கு மாமா. ஸ்னேகாவை காப்பாத்த இவர் தான் அந்த மல்லிகா கால விழுந்து கெஞ்சினாராம். போலீஸ் கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கினா மறுபடியும் வேலை போட்டு தரேன்னு உருக்கமா பேசினாராம். அவ்வளவு பரிதாபப்பட்டு ஒத்துக்கிட்டாலாம் மாமா. அந்த ஸ்னேகாவுக்காக இவ்வளவு மெனக்கட்டு இருக்காரு. இப்போ ஸ்னேகாவுக்கு தூது போறதுக்காக அந்த மல்லிகாவை பக்கத்துல வச்சிருக்காரு. இது அபாண்டமான போய். அம்மா நீங்களே சொல்லுங்கம்மா. அப்ரால அவ என்கிட்ட வேலை செய்யற ஸ்டாப், அவகிட்ட நான் ஏன் கெஞ்சணும்? ஆ சொல்லுங்கம்மா, நீங்களே சொல்லுங்க. இவர் சொல்றதுல ஏதாவது உண்மையா இருக்குன்னு தோணுதா? இவரை நீங்க நம்புறீங்களா? ஐயோ அம்மா, தயவு செய்து என்ன இதுல இழுக்காதீங்க. எனக்கு எதுக்கு வம்பு? நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி. ஏதோ போட்டதை சாப்பிட்டுட்டு மூளையில இருந்துட்டு போவேன். புருஷம் முஞ்சாதி, நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கங்க. மாமா நீங்க சொல்லுங்க. டேய், ரோஜா சொல்ற மாதிரி கேளண்டா. பொண்டாட்டி சந்தேகப்படுறானா அந்த பிரச்சனைய தலைமுழுகி தொலையண்டா. அப்பா நீங்களும் புரியாம பேசுறீங்க. அவ சந்தேகத்துக்கு எந்த ஆதாரமும் இல்ல. எதுக்குங்க வீண் பேச்சு? முடிஞ்சா என்ன ஆபீஸ்ல இருந்து துரத்தி பாருங்க. அந்த மல்லிகா என்கிட்ட சார்ஜ் பண்றா. நீங்க அந்த மல்லிகாவை ஆபீஸ்ல இருந்து தூக்க போறீங்களா இல்லையா? ஐயோ ரோஜா, எல்லா விஷயத்துலயும் நீ இப்படி சந்தேகப்பட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தனா அப்புறம் நம்ம வாழ்க்கைய நரகம் ஆயிடும். என்னால ஆபீஸ் ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. எனக்கு எது சரியின் படுதோ அதுதான் நான் செய்யறேன். கண்டிப்பா மல்லிகா வேலையில இருப்பா, அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. அப்போ அந்த மல்லிகாவை நீங்க வேலையில இருந்து துரத்த மாட்டீங்க அப்படிதானே? சரி, அப்போ அந்த மல்லிகாவை எப்படி துரத்தணும்னு எனக்கும் தெரியும். நானும் ஸ்னேகாவோட வழியை ஃபாலோ பண்ணிட்டு போச்சு. ஸ்னேகாவோட வழியா? அது என்ன? உங்க கூட பழகினதுனால தானே மல்லிகாவை கட்டையால அடிச்சு ஐசியூல படுக்க வச்ச அந்த ஸ்னேகா. இப்போ என்னோட டர்ன். மல்லிகாவை நீங்களா அடிச்சு துரத்தல, அப்புறம் நானும் ஸ்னேகா மாதிரி உருட்டு கட்டையை எடுத்து மல்லிகாவை அடிப்பேன். ஸ்னேகாவோட கள்ளக்காதலுக்கே அவ்வளோ வேகம் இருக்குன்னா நான் உங்க பொண்டாட்டி. என் வேகம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. என் புருஷனை காப்பாத்திக்க நான் எந்த முடிவையும் எடுக்க தயாரா புகழ், நீங்க எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்கீங்க. கனவுல கூட நான் உங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டேன். என்னால உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க புகழ், ப்ளீஸ். நடந்ததுக்காக வருத்தப்பட்டு இனிமே பிரயோஜனம் இல்லை ஸ்னேகா. என் மனசுலயும் ஒரு கசப்பு ஏறிடுச்சு. என் குடும்பத்திலயும் குழப்பம். ஜெயிலுக்கு போனதால அவமானம். இனிமே ஓம் பாதை வேற, என் பாதை வேற. இனிமே நம்ம சந்திக்கவே வேண்டாம். இந்த இடத்துல இருந்து நம்ம நல்ல நண்பர்களா பிரிஞ்சிடலாம். புகழ், என்னால உங்க மனசுல பலமான காயம் ஏற்பட்டிருக்கு. நம்ம பிரிவுதான் அந்த காயத்துக்கு மருந்து போடணும்னா எனக்கு இந்த முடிவுல சம்மதம் தான். ஸ்னேகா, நான் உன் வெல்விஷர். உன்னை பத்தி எனக்கு கவலையா இருக்கு. உன் வாழ்க்கையில மகேஷால நீ ரொம்ப கொடுமைகளை அனுபவிப்ப. அவன் தப்பானவன். தயவு செஞ்சு அவனை விட்டு விலக முயற்சி பண்ணு. இதுதான் என்னோட சின்சியர் அட்வைஸ். அப்போ இந்த குழந்தையோட கதி? இதான் உன் குழந்தையா? அழகா இருக்காளே. இவ எதிர்கால சிறப்பா அமைய என்னோட வாழ்த்துக்கள். இவ எதிர்கால சிறப்பா அமையணும்னா எனக்கு மகேஷ் வேணும். பெண்களோட முரட்டு புரியாததுக்கு நீ ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் உன் இஷ்டம். புகழ், நான் ஜீவாவை பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா?
ஆமாம், அது மகேஷ் ரோஜாவோட குழந்தை தான். என் மாமியார் செஞ்ச காரியம் சரி, இப்போ அதை பற்றி பேசினா பிரயோஜனம். நீ கிளம்பு. நான் இனிமே இங்கே வேலைக்கு வரமாட்டேன். இந்த நேரத்தில் நீ எடுத்த முடிவு கரெக்ட் தான். ஆமாம், நீ வேற வேலைக்கு என்ன பண்ணுற? தேடணும். ஒரு நிமிஷம். எனக்கு தெரிஞ்ச டெக்ஸ்டைல் ஷோரூமில் மேனேஜர் தேவைன்னு சொல்லியிருந்தாங்க. நீ போய் பாரு, நல்ல சம்பளம். நான் எல்லா ஏற்பாடும் உடனே பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் புகழ். அப்போ நான் வரேன். ரோஜா, என்னம்மா ஏன் அழுவுற? என் குழந்தை ஜீவா பிறந்து நாளை மறுநாளோட ஒரு வருஷம் ஆக போகுது. போன வருஷம் இந்த நேரத்துல நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டேன். மகேஷ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மாமா, நாளை மறுநாள் ஜீவாவோட பிறந்த நாள் மாமா. பிறந்தப்பவும் என் குழந்தை ஜீவா என்கிட்ட இல்லை. இப்போ இப்போ அது என் குழந்தைன்னு தெரிஞ்ச பிறகும் அது என் கையில இல்லை. குழந்தையோட முதல் பிறந்த நாள் கூட கொண்டாட முடியாத துரதிருஷ்டசாலி நம்ம இருக்கோமே மகேஷ். இப்படி கஷ்டப்படுறதுக்கு ஜீவா தான் நம்ம குழந்தைன்னு தெரியாமலே இருந்திருக்கலாம். குழந்தை கிடைக்கலனா ஏன் கிடைக்கலன்னு தோணுது? இதுதான் நம்ம வீட்டு குழந்தைன்னு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் தெரிஞ்சதுன்னு தோணுது. மனுஷ மனம் எப்படிலாம் வேதனிக்குது. மகேஷ், எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? சொல்லுமா, என்ன? தயவு செஞ்சு நாளை மறுநாளுக்குள்ள என் குழந்தைய தேடி கண்டுபிடிங்க மகேஷ். ரோஜா, என்னால முடிஞ்ச முயற்சிகள் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். போலீஸ் ஒரு பக்கம் குழந்தைய தேடிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல நம்ம ஜீவன் நம்ம கிடைச்சிருவான். அது வரைக்கும் நீ அழாம இரு. யார் இந்த நேரத்துல? நீங்க இருங்க. வரேன் வரேன். குமார், என்ன என்ன குமார், என்ன இருக்க? மகேஷ் சார், என்ன? ப்ளீஸ் கத்தாதீங்க சார், என்ன தட்டு போலீஸ்காரன் வராங்க. போலீஸா? நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? ஐயோ, அதெல்லாம் அப்புறம் சொல்றேங்க. இப்போ என்ன காப்பாத்துங்க. போலீஸ் எடுத்ததோ சொல்லும், அதெல்லாம் நம்பாதீங்க. சத்தியமான அப்பாவி சார், காட்டி குத்துறாதீங்க மகேஷ் ப்ளீஸ். என்ன இது? ஐயோ, போலீஸா தான் இருக்கும். மகேஷ், யாரு? என்னப்பா இருப்பா, என்ன எங்க எங்க போற? மகேஷ் சார் ப்ளீஸ். விசாரணைக்காக பிடிச்சிருந்த கொலை குற்றவாளி தப்பிச்சு இந்த பக்கமா ஓடி வந்தா. நீங்க யாராவது பாத்தீங்களா? இங்க வந்து போனோம், சந்தேகமா இருக்கு.
பெரிய ரவுடி மிஸ்டர் மகேஷ். அவன் மேல நிறைய கொலைகேஸ் இருக்கு. ஒரு பொண்ணை வேற கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண பார்த்தான். பேரு குமார். அவனை கைது பண்ணி விசாரணைக்கு வச்சிருக்கும் போது தப்பிச்சிட்டான். இங்க வந்தானா? இல்ல இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரி யாரும் இங்க வரலீங்களே. வரலையா? நீங்க யாராவது பாத்தீங்களா? இல்லீங்களே, அப்படி யாரும் இங்க வரலையே. என்னப்பா மகேஷ்? இல்லைங்கப்பா, கடவுளே, வர வர இந்த வீட்டுல கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாம போச்சு. மகேஷ், மகேஷ், கொஞ்சம் நிக்கிறீங்களா? என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? யார் அந்த ஆளு? அவரை போலீஸ் கிட்ட இருந்து ஏன் காப்பாத்துனீங்க? அவரை கொலை குற்றவாளியும் வர போலீஸ் சொல்லுது. ஐயோ ரோஜா, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. குமார் ரொம்ப நல்லவன், எனக்கு தெரியும். நம்ம குழந்தைய போலீஸ் தேடிட்டு இருக்கு. இந்த நேரத்துல போலீஸ பகைச்சிக்க முடியுமாடா? அப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? ஏன் பிக்கிறீங்க? யாரா அந்த ஆளு? வந்தாலுக்கு உனக்கு என்னடா உறவு? அப்பா சும்மா இருங்க. குமார் அமடி, நீ வாமா. என்ன மாமா இருப்பா? இருமா, அது என்ன எதுன்னு நான் பாத்துறேன். வா குமார். குமார், குமார், எங்க இருக்கீங்க? போலீஸ் போயிடுச்சு, வாங்க. குமார் நீ வாமா, நீ வாமா, வாமா. என்ன 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 குமார், எங்க எங்க இருந்தாலும் எங்க? ஐயோ அப்பா அமைதியா இருப்பா. குமார் போலீஸ் போயிடுச்சு, எங்க இருக்கீங்க? வாங்க குமார், வாங்க. இல்ல இல்ல, போலீஸ் போயாச்சு, வாங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சார் என்ன ரொம்ப தேங்க்ஸ் சார். அதெல்லாம் இருக்கட்டும், நீ யாருப்பா முதல்ல அதை சொல்லு. இப்படி வாங்கப்பா சொல்றேன். அப்பா, அவர் என் ஃப்ரெண்டு குமார்னு புகழ்மணி கிட்ட பணம் கடனா கொடுத்திருந்தாரு, அதை வசூல் பண்றதுக்காக அங்க தங்கியிருக்கப்போ எனக்கு பழக்கம். மகேஷ் சார், புகழ்மணி உங்ககிட்ட கொள்ளடிச்ச 7 லட்சம் ரூபாய் பணத்துல 4.5 லட்சம் ரூபாய் நானே திருப்பி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தேன். முக்கியமா அதை சொல்லுங்க. அதை மறந்துட்டீங்களே சார். ஓஹோ, திருப்பி கொண்டு கொடுத்தது நீ தானா? மகேஷ் சொன்னான். ஆமாப்பா, குமார நம்ம மூழ்மையா நம்பலாம். ஆனா போலீஸ் அப்படி சொல்லலையே மேடம். போலீஸையும் நம்பாதீங்க, புகழ்மணியும் நம்பாதீங்க. புகழ்மணி வீட்டில் பஞ்சாவரணும் ஒரு பொண்ணு இருந்துச்சு, அதை கல்யாணம் பண்ணிக்க நான் ஏற்பாடு பண்ணேன். ஆனால் புகழ்மணிக்கு அந்த பொண்ணு மேலே ஏற்கனவே ஒரு கண்ணு இருந்தது, எனக்கு தெரியாமல் போச்சு. நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணதும் கோபமாயி என்ன பழி வாங்கறதுக்காக என் மேல கொலைகேசு கடத்தல் அது இதுன்னு போட்டு உள்ள தள்ளிட்டார். அட பாவி, இத்தனை நாள் நீங்க ஜெயிலியா இருந்தீங்க? ஆமா சார், எங்க பரம்பரையிலேயே யாரும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலோட மெச்சதில்லை. ஆனா என்ன ஜெயில அடிச்சுட்டு அசிங்கப்படுத்திட்டு அந்த புகழ்மணி. சத்தியமா இதான் நடந்தது, என்ன நம்புங்க சார். நீ சொல்றதெல்லாம் சரிப்பா, ஆனா நான் எப்படி உன்ன நம்புறது? அப்பா நான் சொல்றேன்ல, நம்புங்க. குமார் ப்ளீஸ் அல்லாதீங்க, நான் உங்களை நம்புறேன். அந்த புகழ்மணி ஒரு அயோக்கியர். முதுகுல குத்துறது, நம்பிக்கை துரோகம் பண்றது, இன்னொருத்தர் குழந்தைய மாத்துறது, பணத்தை திருறது, இது எல்லாமே அவனுக்கு கை வந்த கலை. சார் நான் நிரபராதி. என் பணத்தையும் அவங்ககிட்ட எழுந்து இன்னைக்கு அவனால நிம்மதி கௌரவம் எல்லாத்தையும் எழுந்து குற்றவாளிக்குள்ள நிக்கிறேன். என்ன நல்லவன் நிரூபிக்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். ஒரே ஒரு வாரம் இந்த வீட்டில் ரகசியமாக தங்க எனக்கு அனுமதி கொடுங்க. போலீஸ் தொல்லை கொஞ்சம் குறைஞ்ச உடனே நானே இந்த வீட்டு விட்டு போயிடுறேன். மகேஷ் வேண்டாம், மகேஷ் நல்லவரும் கெட்டவரும் போலீஸ் தேடுறவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதும் குற்றம் தான். நமக்கு ப்ராப்ளம் வரும், யோசிக்காம இவர் வெளியில் அனுப்புங்க. சிஸ்டர், சிஸ்டர் ப்ளீஸ் சிஸ்டர், என் மேலே கருணை காட்டுங்க சிஸ்டர். இருப்பா மகேஷ, இவன் உனக்கு பண்ண உதவிக்கு பதிலா இவனை இப்ப நீ போலீஸ்ல இருந்து காப்பாத்தி விட்டுட்ட, அது போதும். இங்க தங்க வைக்கிறது அது இதெல்லாம் சட்டத்துக்கு புறமானது, ஏற்கனவே நமக்கு இருக்கிற தலைவலி போதும். நீ கெஞ்சிருந்தா பார்த்தா எனக்கு பாவமா தான்பா இருக்கு, ஆனா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ போப்போ. மகேஷ் சார், மகேஷ் சார், நான் நல்லவனா கேட்டேன் உங்களுக்கே தெரியும். புகழ்மணிக்கிட்ட 4 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கொடுத்தேன், அதுக்கு எனக்கு கமிஷன் கொடுத்ததா சொன்னீங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம்னு நான் அன்றைக்கி சொன்னேன், இப்போ உதவி கேட்டு வந்து நிற்கிறேன். என் மேலே கருணை காட்டாமல் யோசிக்கிறீங்களே சார். சார் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டாமா? குமார், நான் உங்களை நம்புகிறேன்.
நீங்க நிரபராதி. அப்பா நிஜமா சொல்றேன், அவர் நல்லவர், அவருக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா குமார், நீங்க தங்கத்துல ஒரு பிரச்சனை. என்ன சார் பிரச்சனை? இல்லைங்க குமார், எங்க குழந்தை ஜீவாவை காணோம். நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அது சம்பந்தமா விசாரணைக்காக போலீஸ் அடிக்கடி இங்க வந்துட்டு போகும். அது சமாளிக்கலாம் சார். ஆமா, ஜீவா புகழ்மணி குழந்தையாச்சே, உங்க குழந்தைன்னு சொல்றீங்க? அது எங்க குழந்தை, ஹாஸ்பிடல்ல செல்வி திருடிட்டா. மேடம், நர்ஸ் சுபாவோட லவர் நான். அப்படியா? ஆமா மேடம், சுபா உங்களை பத்தி ஏதோ ரகசியம் சொல்லணும்னு சொன்னா, ஆனா அதுக்குள்ள அவ செத்து போயிட்டான். ஒருவேளை அது இந்த குழந்தை ரகசியமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடடா, இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பணத்தை கொண்டு வந்து மகேஷ் கிட்ட கொடுத்தா மாதிரி உங்க குழந்தை ஜீவாவை கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிருப்பேன். இப்போ உனக்கு கெட்டு போல, காணாம போன உங்க குழந்தைய நான் கண்டுபிடிச்சு தரேன். உங்க வார்த்தையை நான் நம்புறேன் மகேஷ். குமார் இங்கே இருக்கட்டும், போலீஸ் வந்தா நாம சமாளிக்கலாம். அம்மாடி ரோஜா, அவசரப்பட்டு அந்த முடிவு எடுத்துறாதம்மா. இல்ல மாமா, இவருக்கு ஜீவாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருந்தா குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு அது நமக்கு உதவியா தானே இருக்கும். இவர் இங்கே தங்கட்டும் மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இது என்னோட முடிவு. உங்களுக்கும் மகேஷ் சாருக்கும் நடுப்புற புரோக்கர் வேலை பாப்பேன். அப்படி போறதா கதை? ஒண்ணு இந்த வேலையை விட்டு தூக்கறதுக்கு அந்த ரோஜா யாரு? நீ ஒண்ணும் பயப்படாத மல்லிகா, நான் மகேஷ் கிட்ட பேசிக்கிறேன், நீ இந்த வேலையிலேயே இருந்துக்கோ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒண்ணு மல்லிகா, இனிமே மகேஷ் விஷயத்துல நீ மூக்க நுழைக்க கூடாது. அப்புறம் மூக்கு மட்டும் இல்ல, முகமே இருக்காது. புரியறதா? நல்லா புரிஞ்சிடுச்சு. அதான் புரியாம இருந்தப்பதான் உருட்டுக்கட்டையில அடிச்சு நல்லா தெளிவா புரிய வச்சிட்டீங்களே. இனிமே நான் மகேஷ் சார கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். அப்ப சரி, கவலைப்படாத, உன் வேலைக்கு நான் கேரண்டி. ஓ, இந்த புக்கில மகேஷ் படிக்கிறாரா? அது உங்க குழந்தைக்கு ஒரு நல்ல பேரா வைக்கணுன்றதுக்காக மகேஷ் சார் இந்த புக்கை வாங்கிட்டு சொன்னாரு, நான் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் மல்லிகா. பாத்தியா, மகேஷ்க்கு அவர் குழந்தை மேல இவ்வளவு பிரியம்னு பேரெல்லாம் கூட டிக் பண்ணி வச்சிருக்காரு. மல்லிகா, நான் இந்த புக்கை வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன், நீ மகேஷ் கிட்ட சொல்லிடு. லூசு, மகேஷ் பேர சொல்லிதான் ஸ்னேகாவை கவுக்கணும். ஸ்னேகா, நீ என்னை அடிச்சதை நான் இன்னும் மறக்கல, மறக்கவும் மாட்டேன். நேரம் வரும், மகேஷை உன்கிட்டேருந்து பிடுங்கிட்டு
பழைய கணக்கு நான் தீர்த்துப்பேன். புகழ், நாளைக்கு ஜீவாவோட பிறந்த நாள். இது அவனோட முதல் பிறந்த நாள். ஆனா அதை கொண்டாட என் ஜீவா நம்ம கூட இல்லை. ஆமா செல்வி, மறந்தே போயிட்டேன். நான் அதிர்ஷ்டம் கெட்டவ புகழ். ஒரு குழந்தை கல்லறைக்குள்ள புதஞ்சு கிடக்குது, இன்னொரு குழந்தை எங்க இருக்குன்னே தெரியல. ரெண்டு குழந்தையுமே என்னால காப்பாத்திக்க முடியல. நம்ம கையில எதுவுமே இல்ல செல்வி. குழந்தை சீக்கிரமா கிடைச்சிடும், நீ கவலைப்படாத. ஹலோ மிஸ்டர் புகழ்மணி, வாங்க. சரி சார். சார், என் குழந்தை கிடைச்சிட்டானா? சாரிமா, தேடிட்டு இருக்கோம். நான் வந்தது வேற ஒரு விஷயத்துக்காக. ரவுடி குமார் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான். ரொம்ப நாள் அவன் இங்க தானே தங்கியிருந்தான். நீங்க கொடுத்த புகார்னால தான் அவனை அரெஸ்ட் பண்ணோம். அதனால உங்க மேல ரொம்ப கோபமா இருப்பான். அவனால உங்க ஃபேமிலிக்கு ஆபத்து வரலாம். அவன் இங்க வந்தாலோ அவனை பத்தி ஏதாவது க்ளூ கிடைச்சாலோ உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதை சொல்லிட்டு போத்தான் நான் வந்தேன். அப்ப நான் கிளம்புறேன். சார், ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அவன் எப்ப தப்பிச்சு போனான்னு சொல்ல முடியுமா? அது 24 மணி நேரத்துக்கு மேல இருக்கும் சார். என் குழந்தை ஜீவா காணாம போயும் ஒரு நாள் ஆச்சு சார். பஞ்சவர்ணம் இந்த வீட்டுல தான் இருப்பா. அவ வெளில போனா அடுத்த நிமிஷமே அவன் புள்ள ஜீவா வெளில போயிடுவான். என்ன சொல்ல வர்றீங்க? ஜீவாவை கடத்தினது ஏன் அந்த குமார இருக்க கூடாது? அப்படியா நினைக்கிறீங்க? நிச்சயமா சொல்றேன் சார். எங்களை பழி வாங்கணும்ன்றதுக்காக அவன் தான் எங்க குழந்தை கடத்திருப்பான். தயவு செய்து இந்த ராஸ்கல் குமார சீக்கிரம் கண்டுபிடிங்க. எங்க குழந்தைக்கு ஏதோ ஆயிட போகுது. நீங்க அவனை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஜீவாவையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேமா, ஐ வில் டூ மை பெஸ்ட். நான் வரேன். உனக்கு ஜீவானு ஒரு தம்பி பாப்பா இருக்கான், எடுத்துக்கோங்க. அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவனை காணும்டா. அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு பாயசம் செஞ்சேன். இத குடிக்கிற மனநிலைமையில இப்ப யாருமே இங்க இல்லையம்மா. அம்மா அழுவாதீங்கம்மா, நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். தம்பி பாப்பா நிச்சயமா கிடைச்சிருவான். ரோஜா, பேப்பர்ல விளம்பரம் வந்திருக்கு பாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. குழந்தைய யாராவது கடத்திருந்தா கூட இந்த நேரத்துக்கு பணம் கேட்டிருப்பாங்களே. குழந்தைய எதுக்கு கடத்திருக்காங்கன்னே தெரியலையே. சார் சார், இந்த பேப்பர் பாருங்க சார். புகழ்மணி, உங்க குழந்தை ஜீவாவ அவன் குழந்தைன்னு சொல்லி விளம்பரம் பண்ணிருக்கான் பாருங்க. போட்டிருக்காங்க. நாம குழந்தை இழந்து தவிக்கிற அதே தவிப்பு செல்வி கிட்டயும் புகழ்மணி கிட்டயும் இருக்குங்க. இன்னும் சொல்ல போனா
நான் 10 மாசம் ஜீவாவை என் வயித்துல சுமந்ததோடு சரி, ஆனா செல்வியும் புகழ்மணியும் 12 மாசம் ஜீவாவை தோல்ல சுமந்திருக்காங்க. வாஸ்தவம் தாமா, நமக்கு தோணாத ஒரு விஷயத்த அவங்க செஞ்சிருக்காங்க பாத்தியா. நம்ம வெறும் சன்மானம் தான் விளம்பரம் கொடுத்துருக்குறோம், அவங்க 50,000 ரூபாய் சன்மானம்னு விலாவரியா அறிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய நல்ல நோக்கத்தை நம்ம சந்தேகப்படலாமா? அப்பா புகழ்மணி பத்தி பேசாதீங்க, அவனை கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல, விஷமம் பிடிச்ச விவகாரமான ஆளு. மகேஷ், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, எனக்கு என்னவோ செல்விய உடனே பார்த்து நன்றி சொல்லணும் போல இருக்கு. ப்ளீஸ் மகேஷ், நான் செல்வியை பார்த்துட்டு வரேன். ஐயோ சிஸ்டர், தயவு செய்து அங்கெல்லாம் போயிடாதீங்க. அங்க போனீங்கன்னா நான் இங்க ஒழிச்சிட்டு இருக்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் உங்களை பத்தி எதுவும் சொல்லல, போதுமா? சார் சிஸ்டர் அங்க போவானா சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். கிருணகுமார், ரோஜா, புகழ்மணி கிட்ட குமார பத்தி எதுவும் சொல்லிக்க வேண்டாம், அவர் தெரிஞ்சுகிட்ட மாதிரியும் காட்டிக்க வேண்டாம். ஐயோ, நான் சத்தியமா எதுவும் சொல்ல மாட்டேங்க, போதுமா, புடிங்க மாமா. சுனேகா, சுனேகா. என்ன பாட்டி? இங்க பாரு. என்னது? அம்மா, மகேஷ் ரோஜாவோட குழந்தைய யாரோ கடத்திட்டாங்களா, கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்காங்க. அவளுக்கு எதிரி குழந்தை? செல்வியோட குழந்தை ஜீவா தான், ரோஜாவோட குழந்தையா. ஆஸ்பத்திரியில குழந்தை மாறி இருச்சான். அட கடவுளே, இப்போ அந்த குழந்தைய தான் யாரோ கடத்திருக்காங்க. ஸ்னேகா, ஸ்னேகா, இத பத்தியா புகழ்மணியும் செல்வியும் ஜீவாவை காணும்னு விளம்பரம் கொடுத்திருக்காங்க. என்னது இது? இவங்களும் விளம்பரம் கொடுத்திருக்காங்க, அவங்களும் கொடுத்திருக்காங்க. பெத்தவா இவா வளர்த்தவா? அது மட்டும் இல்ல, மகேஷ் விளம்பரத்துல தக்க சன்மானம் கொடுக்கப்படும் அப்படின்னு தான் போட்டிருக்காரு. ஆனா புகழ்மணியும் 50,000 ரூபாய் தரதான் போட்டிருக்காரு. பணமா இப்ப முக்கியம், குழந்தை முதல்ல கிடைக்கணும். அந்த பெருமாள் தான் அதுக்கு கருணை காட்டணும். பெருமாள் எப்படி கருணை காட்டுவார்? உன் வயத்துல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அது தான் குழந்தையே இல்லைன்னு சாதிச்ச கிராதகம் இப்ப அனுபவிக்கிறான். பெருமாள் எல்லாத்தையும் பார்த்துதான் இருக்க, சும்மா வா சொல்றான். தன்வினை தன்னை சுடும்னு நம்பாத குழந்தைய படுத்தின பாடு இப்ப தான் குழந்தைய காணாம அனுபவிக்கிறான். அம்மா, ஏன் இப்படி இவருக்கும் இல்லாம பேசுற? எதிரிக்கு கூட நம்ம நன்மைதான் நினைக்கணும். ஆஹா, எதிரிக்கு நம்ம நன்மையா நினைப்போம், ஆனா துரோகிக்கு கடவுள் தண்டனை கொடுப்பார். மகேஷ் துரோகி, அதனாலதான் கடவுள் இப்ப தண்டனை கொடுத்துருக்காரு. இதுக்கு மேல இத பத்தி உன்கிட்ட விவாதிக்க நான் தயாரா இல்ல. நானும் ஒரு குழந்தை பெத்தவதாண்டி, நானே இவ்வளவு வயி தெரிஞ்சு சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதை யோசி. அந்த மகேஷ் தான் உன் வாழ்க்கையை சீரழிச்சு பாழாக்கினவன். அவனே மனசு திருந்தி பரிகாரமா உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டிடும். அந்த குழந்தை கிடைக்கிறதா இல்லையா பாரு. செல்வி வாங்க ராஜா, உட்காருங்க. சாரி ரோஜா, உங்க டைவர்ஸ் விஷயத்துல நான் கொஞ்சம் இன்டீசன்டா ஏதோ மகேஷ் மேல இருக்க கோவத்துல நான் வந்துட்டு. ப்ளீஸ், பழசெல்லாம் எதுக்குங்க, நான் மறந்துட்டேன். பேப்பர்ல நீங்க கொடுத்த விளம்பரத்தை பார்த்தேன். பெற்றோர்னு எங்க பேரை போட்டிருந்தோம். நமக்குள்ள இருக்க பிரச்சனை ஊர் உலகத்துக்கு தெரிய வேண்டாம் தான், தப்பா இருந்தா என்ன? பரவாயில்லைங்க, நீங்களும் ஜீவாவை வளர்த்தவங்க தானே. செல்வி, உன் மேல எனக்கு கோபம். நீ எனக்கு ஒரு போன் கூட பண்ணல இல்ல? உன்னை நேர்ல பாக்குற தைரியமோ இல்ல போன்ல பேசுற தைரியமோ எனக்கு இல்ல ரோஜா. இப்படி அநியாயமா உன் குழந்தைய நான் தொலைச்சிட்டேன்னு. ஜீவாவோட முதல் பிறந்த நாள் நல்ல கிராண்டா கொண்டாடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி இந்த வீடே சூன்யம் ஆயிடுச்சு, நான் என்ன செய்வேன்? என்ன மன்னிச்சேன் ரோஜா? என்ன செல்வி, யாரு யாரு மன்னிக்கிறது எனக்கு புரியல. நீ செஞ்சது தப்புதான், ஒன்னு தண்டிக்க நினைக்கிறேன். என்னோட அதே தாய்ப்பாசம், நீ என் குழந்தைய போன் குழந்தைய வளர்த்ததை பார்த்து கையெடுத்து கும்பிட வைக்குது. இதுல நாம ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டிருக்கோம். பழச பத்தி பேசாம ஒன்னா சேர்ந்து குழந்தைய கண்டுபிடிப்போம். எனக்கு என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்க, அது போதும் செல்வி. ரோஜா, எங்க வீட்டுல குமார்னு ஒருத்தர் தான், அப்புறம் அவன் எங்க வீட்டு பொண்ண திருட்டு கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணா. செல்வி போலீஸ்ல சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ண வச்சிட்டா. அது மட்டும் இல்ல,
நர்ஸ் சுபாவை கொலை பண்ணதும் அவன் தான். அதுக்கு ஆதாரம் இருக்கு. குமார் கொலை பண்ணிருக்கானா? ஆமா, இப்ப அந்த குமார் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான். அவன் தான் குழந்தைய கடத்திருப்பானோ எனக்கு அவன் மேல சந்தேகமா இருக்கு. செல்வி, நீங்க குமாரிய சந்தேகப்படுறீங்க? சந்தேகப்படலங்க, நிச்சயமா சொல்றோம். குமார் எப்படி கடத்திருக்க முடியும்? அவன் தான் எங்க வீட்டுல இருக்கானே. குமார் அங்க இருக்கிற விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா? சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேனே. ரோஜா, என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை செல்வி. ஜீவாக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்லை, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவன் பத்திரமா திரும்ப கிடைக்கணும்னு கோயிலில் அர்ச்சனை பண்ணுறதான் வேண்டியிருக்கேன். நீயும் வரியா? நான் நினைச்சேன், நீ சொல்லிட்டேன். வா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். ஜீவா பத்தி ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா எனக்கு உடனே செல்ல கூப்பிட்டு சொல்லுங்க. சரிம்மா, வரங்க. சரி வாங்க. ஓ செல்லா, தரேன் தரேன் தரேன். செல்ல குட்டி, போ உங்க அம்மா கிட்டே போ. பாட்டி கிட்ட வந்து அழற நீ. பவுடர் போடலாமா? வா மல்லிகா, அவளை பார்த்து என்ன எழுப்பு பேசாமற. ஐயோ அக்கா, குழந்தை அழகா இருக்குக்கா. பொதுவா எல்லாரும் சின்ன வயசுல ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, உங்க குழந்தை ரொம்பவே. வரும்போது வெறும் கையை வீசிட்டு வரக்கூடாதுன்னா பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் ஒரு செயினும் வாங்கிட்டு வந்தேன். ஏமா, என் பொண்ணு கைக்கு நீ இரும்பு காப்பு போட்டது போறாது? எந்த மூஞ்சியை வச்சு நான் மானம் கிட்டு போய் வந்து நிக்கிற? இங்க யாரும் தங்கத்துக்கு அலையறவா கிடையாது. அம்மா, இந்த குழந்தை ஜெயில பிறக்கிறதுக்கு காரணமா இருந்தவ நீ தானே? உன்னை இந்த ஜென்மத்துக்கு மறக்க முடியாது. அம்மா, என்னம்மா நீ? பாதிக்கப்பட்டவன்னா நானே பழசையெல்லாம் மறந்துட்டேன். நீ ஏமா இப்ப அதெல்லாம் கலர்ற? ஏண்டி நீ பழசெல்லாம் மறக்க மாட்டேன்? அதனாலதான் மானம் கெட்டு போய் இந்த கதியில இருக்கோம். அப்போ ரத்னசாமி பண்ணதெல்லாம் மறந்ததுனாலதான் அவனோட புள்ள புகழ்மணியோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கேன். அந்த மகேஷ் உன்னை சின்ன பின்ன படுத்தினதெல்லாம் மறந்துட்டோம். 24 மணி நேரமா அவனையே நினைச்சுட்டு அவன் குழந்தைய பேத்து எடுத்துட்டு இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கிழவி கிருஷ்ணவேணி. இவ பண்ணதெல்லாம் மறந்துட்டோம். 4 வேளை சோத்து போட்டு வீட்டுல உட்கார வச்சுருக்கேன். திரு திரு முடிக்கிறத பாரு. இதோ உன்னை ஜெயிலுக்கு அனுப்பினோட மறந்துட்டோம். அவ கொடுக்குற பரிசை பல்ல அடிச்சுன்னு வாங்கிட்டு இருக்க. நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டோம். உன்னோட சேர்ந்து சதி பண்ணி தப்பு பண்ண வைக்கிறவாள கூட சேர்த்து அலைஞ்சிட்டு இருக்க. அதான் இப்ப நீயும் உன்னோட சேர்ந்து நானும் மானம் கட்டு போய் அலைஞ்சிருக்கோம். அம்மா போற நிறுத்தறியா? நீ மறக்கிறதும் மன்னிக்கிறதும் மனுஷ குணம். பழசெல்லாம் அப்படியே மனசுல வச்சுண்டு வன்மத்தை வளர்க்கறதுக்கு பேரு மிருக குணம். நான் மனுஷியா வாழணும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் மனுஷியா தான் இருப்பேன். இரு, யார் வேண்டாம், நீ மனுஷியாவே இரு, நான் மிருகமா இருந்துட்டு போறேன். மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு அவையார் சொல்லிருக்கா. நீ உன்னை மிதிச்ச வாழ்க்கெல்லாம் தலை வாழை எல்லாம் போட்டு விருத்து வச்சுரு. ஐயோ அக்கா, நான் கிளம்புறேன். கிளம்பு கிளம்பு. மல்லிகா. இல்லக்கா, இதுக்கு மேல நான் இருந்தா மரியாதையா இருக்காது. பெருமாளே, நான் எல்லாமே அவன் நல்லதுக்கு தானே பண்ணிட்டு இருக்கேன். அவளுக்கு தான் அது புரியல, உனக்காவது புரியறதா? அம்மாடி, வேளச்சேரியில ஏதோ புது பிசினஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போறேன்னு அர்ச்சனை பண்ண சொன்னீங்க, பண்ணியாச்சு. இந்தாங்கம்மா, உங்க தொழில் சுபிக்ஷமா விருத்தி அடையும், கடவுள் அனுகிரகம் எப்பவும் இருக்கும். ரொம்ப நன்றி.
சுஜிதா எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா சில பேருக்கு தான் நேரம் சரியில்லை போல் இருக்கு. புத்தி பேதலிச்சு போயிடுச்சு. ஆனாக்கா அந்த மடம் ஆகாட்டி சந்த மடங்கிற மாதிரி சில பேரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன பண்றது? இன்னைக்குதான் செல்விக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கு. தனியா எதிர்த்து நிக்க தைரியம் இல்ல, துணைக்கு ஆள் சேர்த்துக்கிறியா? இங்க பாரு, கெட்டவங்களை அழிக்கிறதுக்கு நாலு நல்லவங்க கூட்டு சேர்றதுல தப்பே இல்லை. ஐயோ என்ன பாது, ஏன் கோயில வந்து ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறீங்க? சரி, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம்ல. நீ வாய முடியா? நான் உனக்கு செஞ்ச நன்றிய மறந்து அவகிட்ட என்னை பத்தி போட்டு கொடுத்து எனக்கு துரோகம் பண்ணிருக்க, எப்படி இதை மறக்க சொல்ற? தடி எடுத்து அடிச்சவன் வேணா மறந்துடலாம், ஆனா தடியால அடி வாங்கினவன் மறக்கவே மாட்டான். இப்ப சொல்ற கேட்டுக்கோ, நீ இனிமே என் ஃப்ரெண்ட் கிடையாது, ஜென்மத்துக்கும் எதிரி தாண்டி. போது நிறுத்தடி, போனா போதுன்னு பொறுத்து பொறுத்து போனா ரொம்பதான் பேசுற. நீ என்னமோ எம்எல்ஏ பரிதாபப்பட்டு எனக்காக குழந்தைய மாத்தணும்னு நினைச்சிட்டு இருந்த, ஆனா குழந்தைய மாத்துனது உன்னோட சுயநலம். ரோஜாவை பழி வாங்கறதுக்காக என்ன பகடக்காய யூஸ் பண்ணிக்கிட்டேன்? உன்ன என்னமோ பெரிய கடவுள் மாதிரி நினைச்சு கும்பிட்டு இருந்த பாரு. அவளை பழி வாங்கறதுக்கு எனக்கு ஆயிரம் வழி இருக்கு. அடுத்தவங்க முதுகுல ஏறி சவாரி செய்யணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. உள்ள பெற்று கொடுக்கலன்னா உன் புருஷனுக்கு மேல வெறுப்பு வந்துடும். உன்னை கைவிட்டாலும் விட்டுருவாருன்னு உங்க அம்மா என்கிட்ட வந்து அழுது கெஞ்சினாங்க. அந்த கருமத்துக்காக தான் நான் குழந்தைய மாத்தினேன். ஆனா நீ என்ன சுயநலம்னு சொல்லிட்டேல, அதானே உண்மையான தங்கத்துக்கு ஏது மதிப்பு? அதுல கலப்படம் பண்ணி பாக்குற உலகம் தானே இது. அதனால என்னோட அருமை எல்லாம் உங்களை மாதிரி பித்தளைக்கும் இரும்புக்கும் தெரியாது. அம்மா, தங்கமாவே இருந்தாலும் அந்த தங்கத்தை எடை போடுற தராச பித்தளையிலயும் இரும்புலயும் தான் செய்யறாங்க. இது கூட தெரியாதா உனக்கு? ஏய் ரொம்ப பேசாத, என்ன கோயிலாச்சேன்னு பாக்க. இப்படி நன்றி மறந்த ஜென்மங்களா இருக்கிறதுனாலதான் உனக்கு பெத்த குழந்தையும் நிக்கல, உனக்கு பலத்த குழந்தையும் நிக்கல. ஏய் நீ மட்டும் என்ன பத்து புள்ள பெத்தியா, பெருசா பேசுற செல்வி? அத பத்தி நீ பேசாத. ஏன் பயப்படுற? நானாவது குழந்தைய பெத்துட்டு பறி கொடுத்த, ரோஜா மறுபடியும் உண்டா இருக்கா? ஆனா நீ கடைசி வரைக்கும் மலடிய குழந்தை பாக்கியமே இல்லாம இருக்க போற. இப்ப சொல்லு, கடவுள் யார் மேல அதிக கருணை காட்டுறாரு? எங்க குத்துனா வலிக்குழு தெரிஞ்சு பேசுறியா? நான் குழந்தை பெத்துக்க முடியாதது என் தப்பு இல்ல, அதுக்கு என்ன காரணங்கிறது உனக்கு தெரியும். அனாவசியமா ஒரு நல்லவளோட சாபத்தை வாங்கி கட்டிக்காத. எப்படி 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 நீ நல்லவனு நீயே சொல்றியா? ஐயோ கிழிஞ்சது. நீ எல்லாம் இப்படி பேசுறதுனாலதான் நாட்டுல நல்லவங்களுக்கே மரியாதை இல்லாம போச்சு. இப்படி எல்லாம் திமிரு புடிச்சு பேசுறதுனாலதான் குழந்தை எவனோ கடத்திட்டு போயிட்டான். உன் திமிரு அடக்கிறதுக்காக தான் உன் வீட்லயே லலிதான்னு செத்து போன ஒருத்தைய கடவுள் திரும்ப கொண்டு வந்திருக்காரு. ஆமா, நீ ரொம்ப ஒழுங்குதான். உன் மாமியார் உன வாயாடி அடங்காப்பிடாருன்னு சொன்னப்பலாம் நான் நம்பவே இல்லை. ஆனா இப்பதானே புரியுது, நீ ஒரு விஷ ஊசி, சுருக்குன்னு குத்தி ஆளையே கொன்னுடுவ. பாத்துக்கிட்டே நீ பண்ற பாவத்துக்கெல்லாம் நல்லா அனுபவிக்க போற. உன் மாமியார் உன் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சு உன்னை வீட்டை விட்டு துரத்து போறாங்க பாரு. செல்வி, இவகிட்ட என்ன பேச்சு? வா போலாம். ஏன் பயந்து ஓடணும்? தைரியம் தான் நின்னு பேசிட்டு போக வேண்டியதானே. பைத்தியத்துக்கிட்ட ரொம்ப நேரம் பேசினா யார் பைத்தியம்னு தெரியாம போயிடும். இது பைத்தியம் கூட இல்ல ரோஜா, துரத்தி துரத்தி கடிக்கிற வெறி நாய். இதுக்கு பயந்து ஓடுறது ஒன்னும் தப்பில்ல. வாணி, குழந்தை வச்சுன்னு பாட்டி வாசலே இருக்கட்டும். நம்ம அர்ச்சனை முடிச்சதுக்கு அப்புறம்